வணக்கம். அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். குறள் எண் 212. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கர்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. தாலாற்றி அப்படின்னா பாடுபட்டு, முயற்சி செய்து பாடுபட்டு, அந்த மாதிரி அர்த்தம் வரும். தந்த பொருளெல்லாம், தந்த அப்படின்னா சம்பாதித்த, முயற்சி செய்து பாடுபட்டு சம்பாதித்த பொருள் எல்லாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த உறுதி பொருள், இது என்ன பொருள் அப்படின்னா, பாடுபட்டு சம்பாதித்ததுனா அறம், பொருள், இன்பம், வீடு, இதை தான் வந்து குறிப்பிடுறாங்க. அதை தான் நான் வந்து அடைப்பு குறிப்பில் சொல்லியிருக்கேன். சரி, இந்த மாதிரி பாடுபட்டு சம்பாதித்த இந்த பொருள்களை எல்லாம் எதற்கு தக்கார்க்குன்னா, எதற்காக இதெல்லாம் சம்பாதித்தாங்கிறது தான் அர்த்தம் சொல்ல வர்றாங்க. யாருக்காக சம்பாதித்தாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வர்றாங்க. தக்கார்க்கு அப்படின்னா தகுதி உடையவருக்கு. வேளாண்மை, வேளாண்மைன்னா நம்ம பயிர் தொழில் செய்வோம்ல, உழவு தொழில், இதெல்லாம் வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல வேல் அப்படின்னா என்னென்னா ஒப்புரவு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஒப்புரவு அப்படின்னா என்ன, நம்ம சுற்றுத்தாருடன் இணக்கமாக இருத்தல், உலக நடத்தைகள் விதிமுறைகளை என்னென்ன வகுத்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி வாழ்தல், அப்புறம் வந்து உதவி புரிதல். இந்த கதையான மூலம் நம்ம வந்து உதவி புரிதல் அப்படின்றத எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து இந்த ஒப்புரவு, உதவி புரிதல் அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள் வரும் வேளாண்மைக்கு. செய்தற் பொருட்டு அப்படின்னா செய்வதன் காரணமாக, அதாவது தகுதி உடையவருக்கு உதவி புரிவதற்காகத்தான் பாடுபட்டு சம்பாதித்த அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி அர்த்தத்தில் வந்து திருவள்ளுவரவங்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அதாவது ஒருவர் முயற்சி செய்து சம்பாதித்த அந்த அனைத்து பொருள்களும் தகுதி உடையவருக்கு தக்க சமயத்தில் உதவி புரிவதற்காகவே அப்படின்ற மாதிரி இந்த குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஒருவர் பாடுபட்டு சம்பாதித்த அனைத்து பொருள்களும் தகுதி உடையோருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்வதற்காகவே ஆகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.